திரு குமரகுரு இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட நேரடியாக போலாம். இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு திரு பீட்டர் குறிப்பிடுறாரு. இதுல சம்மன்ஸ்ல அவர் தெளிவா சொல்றாரு, இன்வாலிட்ன்றாரு, காரணங்களை கேட்கிறாரு, காரணங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வெறும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இல்ல, எதிர்கட்சி முதலமைச்சர்கள் அல்லது தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு ஏஜென்சி இந்த வேலையை பண்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற விமர்சனத்தை. அண்ணன் பீட்டர் அவர்கள் வழக்கறிஞர், நான் அவருக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. சிஆர்பிஎஸ்சில் வந்து 41A செக்ஷன் வந்து ஒன்லி ஃபார் அக்யூஸ்ட், சம்மன் அமைச்சாலே அவர் அக்யூஸ்ட் தான், அவருக்கு தெரியும். அதே 160 அமைச்சிங்கன்னா விட்னஸ். பட் பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து மணி லாண்டரிங்கில் செக்ஷன் 50 அமைச்சிங்கன்னா இட் குட் பி எய்தர் விட்னஸ் ஆர் சம்மன், இது ஆர் பி அக்யூஸ்ட், எப்படியும் இருக்கலாம். அது என்னென்னா உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் சொல்கிறத வச்சு கரெக்டாக இருந்தால் அவர் விட்னஸ், அவர் தப்பு பண்ணியிருந்தானே அவர் அக்யூஸ்ட், இதுதான் சட்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் கூப்பிடும் போதே எதை வச்சு அவங்க ஃபால்ஸ் சம்மன் ட்ரூ சம்மன் ஓரளவுக்கு ட்ரூ சம்மன், அவர் அவங்க லாயர் சொல்றாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க விசாரணைக்கு வாங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லும் போதே என்ன எதுக்கு விசாரணை கூப்பிடுறேன், இப்போ நீங்க இடி விட்டுருங்க. ஏன்னா இப்போ இங்கே எல்லாருமே என்ன சொல்ற, எதிர்கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, இடின்னா மக்கள்கிட்ட வந்து இடினா ஒரு பூதம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றதுனால பிஎம்எல்ஏ ஆக்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதான் அதை வேற மாதிரி எடுத்துங்க, ஏஜென்சி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஒரு ஒரு போலீஸ்ல வந்து நீங்க நாளைக்கு வந்து சம்மன் அனுப்புறோம், வந்து எனக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னா எதுக்காக அனுப்புற, என்ன எதுக்கு கேக்குற, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்க முடியுமா? தப்பு பண்ணிருந்து இப்போ இடி கேட்டுச்சு, இடி இருங்க, இல்ல இல்ல இடியில கேக்கல, இடி கேட்டாங்க, இல்ல மதுரையில இருந்து சம்மன் அனுப்பிச்சப்ப இடி எனக்கு என்ன டீடைல் சொல்லுன்னு கேட்டாங்க. இடி ஆபீசர்ஸ் இல்ல, இடி தான் சொல்றேன் சார், ஏஜென்சிங்க, நான் இண்டிவிஜுவல் பத்தி பேசிட்டு இல்ல, நானும் ஏஜென்சி தான் சொல்றேன் சார். இடி அதிகாரிகளுக்கு மதுரை தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் அனுப்புறாங்க, இங்க இருக்கிற டிவிஎஸ்சி வழக்கு சம்மன் இருக்கு இல்லைங்களா, அதுல அவங்க எங்களுக்கு டீடைல் கொடுங்க, அப்பதான் வர முடியும். ஒரு ஏஜென்சியும் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் கேட்கும் போது அது வேற, அது தப்பு. நான் முதலே சொல்லிடுறேன், அது அது பண்ணதே தப்பு, அது தனி விவாதம். இவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணது தப்பு, இவங்க இடி உள்ள போனது தப்பு, அது தனி, அது தனி விவாதம். அதுல அதுல வந்து போனீங்கன்னா பெரிய விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி உள்ள போக கூடாது, கருத்து நீங்க மாறுபட்டு இருக்கும், அது வேற. நான் சொல்றது இவர் ஏஜென்சி கிடையாது, இஸ் அன் இண்டிவிஜுவல், சிஎம்ஓ யாரா இருந்தாலும் வாங்கன்னு சொன்னா ஐ எம் செக்ஷன் 50 என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் சம்மன் த பர்சன், வரணும் வரக்கூடாது, அந்த பிறகுதான் முடிவு பண்ணணும், வந்த பணம் முடிவு பண்ணும். சரி, ஒண்ணு இப்ப என்ன சம்மன் பண்றீங்கன்னா, நான் தப்பு பண்ணல, ஆனா தைரியமானவன் நான், நான் வழக்கறிஞர், நான் என்ன பண்ணுவேன், நேரா போய் அங்க நின்பேன், எனக்கு என்னன்னு கேள்வி கேட்பேன். ஒண்ணு, சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, இடினா கொஞ்சம் பயப்படுவாங்க, தப்பே சொல்லல. நல்ல உதாரணம் இப்ப திமுக அரசாங்கம் 8 கலெக்டர் மேல கொடுத்ததுக்கு, இங்க தமிழக அரசு இங்க வந்து ஹைகோர்ட்ல போட்டாங்க, ஆன் வாட் பேசிஸ் வி ஹேவ் பீன் சம்மன்ட்னு கேட்டாங்க கலெக்டர்ஸ்க்கு, ஈடியும் பதில் சொல்லிச்சு, ஜட்ஜஸ் பார்த்தாங்க இல்ல நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு முற்றுகை எங்க வரும், முற்றுப்புள்ளி எங்க வரும், கோர்ட்ல வரும். இவர் ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டாருன்னு அண்ணன் பீட்டரும் கேட்க மாட்டாரு. கேட்டா நீங்க நேரா சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா என்ன எதுக்காக கூப்பிடுறீங்க, இது முழுக்க முழுக்க என்ன பழிவாங்க. அடுத்த ஒரு லைன் சொன்னாரு திரு பீட்டர், நீங்க வந்துட்டு இருக்கப்ப கவனிச்சிருக்க முடியாது. அவர் அடுத்த லைன் என்ன சொல்றாருன்னா, கெஜ்ரிவால் வரல, இவங்க போய் கைது பண்ணலாமே, எது அவங்களை தடுக்குது, அதுதான் என்னன்னு அது என்னன்னா, அதை சொல்ல வர, மோஸ்ட் கரப்டட் பார்ட்டி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னவர் கெஜ்ரிவால் யாரை பார்த்து, காங்கிரஸை பார்த்து. சரி, அந்த ஒரு நிமிஷம் இருங்க, சரி ஓகே, அதனால சொன்னாரு. இப்போ அவங்க கூட கை கோத்து நிக்கிறாரு, மக்கள்கிட்ட கோபம் வருது, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னு சிம்பத்தி. நேரா போனா அரெஸ்ட் பண்ணிட்டா தப்பு, நான் வீட்டுல இருக்கேன், வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனா ஒரு 10,000 பேரோட போனா ஒரு ஒரு மாப் கிரியேட் பண்ணி ஒரு கிரியேட் பண்றாரு. சரி, அவர் பாலிடிக்ஸ் அவர் பண்ணட்டும். இப்போ இவர் ஏன் கூப்பிடுறாங்க, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 100 கோடி ரூபாய் பணம் கைமாற்று பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்றீங்களா, எதுக்குன்னு கேக்குறாங்க. இடி சொல்றாங்க கோவா எலெக்ஷன்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு. யார் பண்ணிருக்காங்க, ஏஏபி வாங்கியிருக்கு. ஏஏபினா யாரு, அப்ப ஏஏபி ஏன் அக்யூஸ்டா சேர்க்கலன்னு கேட்கும் போது, ஏஏபினா யாரு, இவர் தான் தலைவர், இவர் அக்யூஸ்டா சேர்க்கறதுக்கு அவர் விசாரிக்கிறாங்க. இதுல எங்குமே ஒரு விஷயம் நம்ம தெளிவாயிடுவோம், இடிய கூப்பிட்டா நீங்க போனீங்கன்னா நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க, போகாம இருந்தா நீங்க நல்லவர், அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமா? ஓகே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்லக்கூடிய 100 கோடி இருக்குல்ல, ஒரே ஒரு பைசாவை கூட இடி இதுவரைக்கும் கைப்பற்றலங்க. அப்படி ஒரு பைசா கூட கைப்பற்றலன்னா இந்த கோடிகள்லாம் எங்க போச்சு, எந்த தின் கார் ஒரு யாரில் கூட அது மறைஞ்சிருச்சான்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அதுல எங்க போயிடுச்சு. அப்ப இடி அப்ப 2 வருஷமா கேஸ் நடக்குது. சரி, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல ஏன் மனுஷ சோதனையாக ஏன் இதுன்னு பெயில் கிடைக்கல? அப்போ ஹைகோர்ட் தப்பு, எம்எல்ஏ அதான் ஹைகோர்ட் தப்பு, பிஎம்எல்ஏ ஆக்ட்ல என்ன இல்ல, என்ன சொல்றாங்க, ஹி ஹஸ் டு கன்வின்ஸ் தி கோர்ட் ஹி ஹஸ் நாட் டன் தி ஆஃபென்சஸ். இருங்க, ஏன் அப்ப அப்ப நீங்க இடி அரெஸ்ட் பண்ணா எல்லாரும் 2 வருஷம் உள்ள இருப்பாங்களா?
இது என்ன புது சட்டம்? ஆனா அவங்களுக்கு வேண்டியவங்க நீங்க வரது முன்னாடி திருப்பி சொன்னாரு, சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் சொல்லிடுச்சு, அப்ப அதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இல்லைங்க, பிரைம ஃபேசி கேஸ் இருந்தா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி கேஸ் இருக்கு, அப்ப என்ன சொல்றீங்க? இடி கேஸ் அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா பிஎம்எல்ஏ மோசமான கேஸ் அப்படின்றீங்க. அப்படி இன்னொரு விதமா சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப செலக்டிவா மட்டும் இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு, எதிர்கட்சிகள் மேல மட்டும் இருக்கு, இவர் மேல இருக்கு அல்லது சிபு சோரன் மேல இருக்கு, நாளைக்கு லாலு மகனை வர சொல்றாங்க, ஹேமந்த் சோரன் மேல இருக்கு, இவர் லாலு மகனை வர சொல்றாங்க, தேஜஸ்வியை வர சொல்றாங்கன்னா இது எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி எப்படி நடக்க முடியும்? இது நான் சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. நான் சொல்றேன், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க, நான் மட்டும் தானே தப்பு பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நீங்க முதல்ல அதை ஒத்துக்குங்க. அடுத்தது வாங்க, என்ன டைமிங்? என்ன டைமிங்? ரெண்டு வருஷமா கூப்பிடுற, ரெண்டு வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கு, நவம்பர்ல இருந்து கூப்பிடுற, ரெண்டு தடவை மூணாவது தடவை சம்மன் வரல, ஏழு தடவை கூப்பிட்டு வரமாட்டீங்க. நீங்க வெயிட் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு குஜராத்துக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா நிப்பீங்க, அப்ப வரும்போது இது நாடாளுமன்ற தேர்தல். நீங்க ஏங்க கெஜ்ரிவால்ன்ற ஒரு போர் வீரர், மா வீரர், எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறாரு? ஸ்ட்ரெயிட்டா போய் நின்று நான் தப்பு பண்றதுக்கு ஏன் அப்புறம் அரசாங்கம் பண்ண முடியாது? இல்ல பயப்படுறாங்க, சம்மன் செக்ஷன் 50 ஒரு தடவை படிங்க, கூப்பிடணுங்க, கூப்பிடணும், வரல மூணு தடவை வரல சார், ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிட்டு வரலன்னா இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும், அவரே சொல்லணும் நான் வர முடியல, என்னோட ஆத்தரைஸ் பர்சன் வரேன் அனுப்பணும், அது ஈடி ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டா தான் பண்ணணும். அது எதையுமே பண்ணாம நேரடியா போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிளியர். ஏற்கனவே மூணு முறை வரல சார், இன்னைக்கு மூணாவது முறை அவர் நிராகரிச்சிருக்கிறார் ஈடியோட சம்மனை. அதுதாங்க டைரக்டா அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்னங்க, மூணு தடவை கொடுத்து நேரா அரெஸ்ட் பண்றீங்களா? சிபு சோரனுக்கு மட்டும் ஏழு தடவை கொடுத்தீங்க, ராசியா நம்பர் அது எல்லா விதமான சட்ட நடவடிக்கைகளை ஈடி எடுக்குது. இல்ல ஈடி எடுக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு பூச்சாண்டி மாதிரி இதுதானா இதுதானு காமிச்சிட்டு இருக்கீங்க. சம்மன் அனுப்பிச்சா போங்க, முடியலன்னு தப்பு சொல்லல, ஈடி தப்பு பண்ணலாம், நான் ஈடிக்கு நான் இது பண்ணல, அதுக்குதான் செக் பாயிண்ட் கோர்ட் இருக்கு. தமிழக அரசு ஒரு நல்ல உதாரணத்துக்கு அதை பண்ணுங்க. ரைட் சிவாஜி, ஒரு இது நேரடியா அவரு தமிழ்நாட்டுடைய உதாரணத்தையே சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருவேளை தனக்கு அனுப்பப்பட்டது தவறு நினைச்சா நீதிமன்றத்தை அவரே அணுகலாமே, அவர் ஒரு எதிர் வியூகம் வச்சு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. அதுதான் எதிர்கட்சிகளே இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி அரசியல் பண்ணல, தேர்தல் அரசியல் பண்ணல, எதிர்கட்சி அனுதாபம் தேட முயற்சி பண்ணுதுங்கிறாரு. இல்லை அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அவருடைய கிரவுண்ட் வந்து வியர் ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் அப்படின்னு தான் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வரார். இப்போ நீங்கள் இடி கைது பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் அப்படிங்கிறதுனுடைய பேஸை வந்து பிஜேபி தன்னுடைய ஊடக பலத்தை வச்சு உடைச்சிரும். அதனால் அவர் தான் அரசியல் பண்ணுங்கிற முயற்சியிலலாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஆனால் இடியினுடைய ஆக்ஷன்ஸை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இந்த குறிப்பிட்ட வழக்கிலேயே ஒரு மணிஷ் சிசோடியாவினுடைய ஜாமீன் விசாரணையின் போது எந்த விதமான மெட்டீரியல்ஸும் கைப்பற்றப்படாமல் எந்த அடிப்படையில் பிஎம்எல்ஏ கீழே நீங்கள் அவர் புக் பண்ணீங்க என்கிற கேள்விக்கு இடி நீதிமன்றத்தில் பதில் சொன்னதாக தகவல் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, இதே வழக்கில் சம்பந்தப்பட்ட ரெண்டு டைரக்டர்ஸ், இடியினுடைய டைரக்டர்ஸ் ஜேடி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட வழக்கில் கம்பெனிகள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட அப்ப இந்த வழக்கில் இடி ஒன்றும் புனிதமான ஸ்டாண்டை எடுத்துக்கொள்ளல. அது தனிப்பட்ட நபர்களா இல்லைன்னா அமைப்பா? இப்ப கெஜ்ரிவால் பிரச்சனை பண்ணா அது ஏஏபி தலைவர். அப்ப இடியினுடைய டைரக்டர் தானே சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இல்ல கட்சியினுடைய தலைவர் என்பதும் இடியில இருக்க ஒரு அதிகாரி. அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம அதுல மறுக்கிறதுக்கு இந்த கேஸுக்கு வெளியில இருந்த அதிகாரி கிடையாது. இந்த பர்டிகுலர் கேஸ் நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இடியில இருக்கக்கூடியவங்களும் தவறு செய்ய மாட்டாங்கன்னு ஒண்ணும் கிடையாது. குறிப்பிட்ட வழக்கிலேயே சொல்றேன். ஓகே, இந்த குறிப்பிட்ட வழக்கிலேயே இடியினுடைய கரங்கள் ஒன்றும் தூய்மையானதாக இல்லை அப்படிங்கிறதையும் நாம இந்த கவனத்துல கொண்டுவரணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த டார்கெட்டடான விஷயங்கள் எங்க வருது அப்படின்னா, முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளையே இந்த விசாரணை அமைப்புகள் டார்கெட் பண்ணுறது தான் இங்கே மீண்டும் பாலிட்டிக்ஸ் ஆகுது. உதாரணத்துக்கு 8/2/2022 சஞ்சய் ராவத் அன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எங்களை வந்து ஒன்றிய விசாரணை அமைப்புகள் டார்கெட் பண்ணுது அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எழுதுனா அடுத்த மாதம் என்சிபியை சேர்ந்த நவாப் மாலிக் கைது செய்யப்படுகிறார். அதற்கு அடுத்த மாதம் சஞ்சய் ராவத்தை கைது செய்கிறாங்க. சஞ்சய் ராவத் அது இல்லீகல் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறார். அந்த ட்ரையல் கோர்ட்டில் கோர்ட் தெளிவாக சொல்லுது, எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, இது இல்லீகல்னு சொல்லி அந்த அரெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஜூன் மாதம் அங்கே ஆட்சி கலையுது. அதற்கு பிறகு அது வரைக்கும் இருந்த பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் நடந்த எல்லா ரைடுகளும் எல்லா வழக்கும் எல்லா பொலிட்டிக்கல் சென்சேஷனும் இடியால் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த அமளி துமளிகளும் அப்படியே அமைதி ஆகிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கரப்ஷன் கரப்ஷன் சொல்லிட்டு இருந்தக்கூடிய என்சிபி லீடர்ஸ் வந்து புனிதர்களாகி விட்டார்கள். இவங்க சிவசேனா ஃபேக்ஷனில் மீன் ஷிண்டே ஃபேக்ஷனில் இருந்த லீடர்ஸ் எல்லாம் புனிதமாயிட்டாங்க.
இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது மகாராஷ்டிரா, அந்த அந்த கேஸ் வந்து மகாராஷ்டிரா ஹவுசிங் கேஸ் தான். அதில் வந்து பிக் அண்ட் சூஸ் அது மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ட்ரையல் கோர்ட்டில் அந்த அரஸ்ட்டை கேள்விக்கு உட்படுத்தினாங்க. 2020 ஏக்நாத் கட்சே அப்படிங்கிற ஒருத்தர் பிஜேபியிலிருந்து என்சிபிக்கு போகிறார். அப்போ 2021 ஜூன் மாதம் இடி அவரை சம்மன் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து அந்த கேஸ் நடக்குது. பாம்பே ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளினுடைய இண்டிபெண்டன்ஸ் கேள்விக்குள்ளாவது அப்படிங்கிறது டெமோக்ரஸிக்கு ஆபத்து அப்படிங்கிற கமெண்ட் அந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து சேர்ந்துச்சு. இது ரெண்டு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதே அப்படியே இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஹிமாந்த் விஸ்வசர்மா, அவர் பாஜகவுக்கு வெளியில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார். அவரை வந்து ஊழல் வழக்குகளை போட்டு அச்சுறுத்தினாங்க. அவர் பாஜகவுக்கு வந்த உடனே அந்த வழக்குகள்லாம் காணா போயிடுச்சு. இந்த சூழலை நம்ம தொடர்ந்து வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டில் இவங்க மேலெல்லாம் தவறே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டு. ஆனால் இவங்களை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றா இருக்குது. அப்போ அந்த தவறு இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் அதுதான் அரசியலுக்கு, நீங்கள் ஒரு விசாரணை அமைப்பு எப்படி செயல்படுதுங்கிறது தான் நம்ம கேள்வி கேட்குறோம். விசாரணை அமைப்புக்கு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் ஏன் வருது? தவறு செய்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் வைக்க போகிறதில்ல. தவறு செய்தால் எல்லார் மீதும் நடவடிக்கை எடுங்க. அதை வந்து ஏன் பாலிடிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு 121 பொலிட்டிஷியன் மேலே இவங்க இது வரைக்கும் ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2017 அதில் 115 பொலிட்டிஷியன் அப்போசிஷன் பார்ட்டியை சேர்ந்தவங்க, 24 பேர் காங்கிரஸ், 19 பேர் திரிணாமுல் காங்கிரஸ், 11 பேர் என்சிபி, 8 பேர் சிவசேனா. எத்தனை பேர் மேலே பிஜேபி மேலே வழக்கு தொடர்ந்தீங்க? பிஜேபி வந்து ஊழலே செய்யல அப்படிங்களா? கடந்த காலங்களில் பிஜேபியினுடைய லீடர்ஸ் அரசு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்குகள் முடிக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு போன வரலாறு உண்டுல்ல? அப்போ ஏன் இன்னைக்கு அந்த மாதிரியான நடவடிக்கைகளால் எடுக்க முடியல? 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 3010 ரைடு நடத்திருக்காங்க. அதுல எல்லாமே 95% எதிர்க்கட்சிகள் நோக்கி இருக்கே. பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இருக்கலாம் சார், ஒரு பொது மேடையில எப்படி இருக்கலாம், அரசியல் மேடையில எல்லா கட்சிகளையும் எதிர்க்கட்சிகளையும் நீங்க ஊழல்வாதிகள்னு குற்றம் சாட்டுவதற்கான அடிப்படை பிஜேபிக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் இடிக்கு ஏன் அந்த இடிக்கோ சிபிஐக்கோ அல்லது வேறு அமைப்புகளுக்கோ அந்த தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க. ரைட், அந்த கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் 9.5 காலம் ஆட்சியில் அவங்க இருந்துட்டாங்க. நீங்கள் எதிர்கட்சிகளிலிருந்து எந்த விதமான குற்றச்சாட்டையும் எடுத்துகிட்டு வர முடியலையா? நீதிமன்றங்கள் மூலமாக அவங்களுக்கு எதிரான எந்த வழக்கையும் போட முடியலையா? அது ஏன் ஒரு பக்கம் நடக்கவே இல்லை? நீங்கள் வந்து இந்த அமைப்புகள் ஆளுங்கட்சி மேலே யார் மீதும் நடவடிக்கை எடுக்கலை, சரி வேறு எதுவுமே வராமல் இருக்குதா? ஏன்னா கடந்த யூபிஏ அரசாங்கத்தில் என்டிஏல அவங்க பிஜேபியிலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வந்தாங்களா, அப்படி அப்போ ஏன் எடுக்க முடியாமல் இருக்கா? யூபிஏல வந்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுன்னா யூபிஏல ஒரு டெமோக்ரஸி இருந்துச்சு. இன்றைக்கி அந்த டெமோக்ரஸி இல்லை. நீங்கள் யார் மீது ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட முடியலையா சார்? ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட வேண்டியது நீங்கள் தானே. அதை கோரி பாராளுமன்ற என்ன அடிப்படையாக இருக்குன்னா, எந்த விதமான குற்றச்சாட்டையும் நீதிமன்றங்களையோ அல்லது பொதுவெளிகளையோ வைக்க முடியாத போது இந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்னார் ஏன் கைது பண்ணலன்னு எப்படி கேட்க முடியுங்கிற ஒரு கேள்வி வந்துருதுல. அவங்க எல்லாம் புனிதர்களான்னா நிச்சயமா கேள்வி எழுப்புறதுக்கான எல்லா ஸ்பேஸையுமே இது பண்ணிட்டீங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள கேள்வி எழுப்புனா தூக்கி வெளில போட்டுறது, பார்லிமெண்ட்டுக்குள்ள ஜேபிசி கேட்டா கொடுக்கறது கிடையாது, நீதிமன்றத்துக்கு போனா மெட்டீரியல் போயிடுச்சு அது வந்து ஹைலி கான்பிடென்ஷியல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி காலி பண்ணிடுறது, இந்த மாதிரி எல்லா கேள்வி எழுப்பக்கூடிய இடங்களையும் நீங்க வந்து நலிஃபை பண்ணிட்டீங்க. யூபிஏல டெமோக்ரசி இருந்துச்சு, அதனால அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்குகளை உங்களால ப்ரூவ் பண்ண முடியலையே. வழக்கு